எல்லா ஊர்லயும் அந்தந்த ஊர்க்காரங்க இருப்பாங்க, ஆனா சென்னையில மட்டும்தாங்க எல்லா ஊர்க்காரங்களும் இருப்பாங்க. இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ, பேரு குமரன். பிள்ளையார்ப்பா, இனிமேல் நம்ம வெற்றின்ற வார்த்தை மட்டும்தான் கேட்கணும். பார்க்க அழகா ஸ்மார்ட்டா இருக்கானே இவன் சென்னை பையன் நினைச்சிட்டீங்களா? அதான் இல்லை, இவன் பக்கா கிராமத்தான். ராமநாதபுரம் பக்கத்தில் முதுகுலத்தூர் தான் இவன் ஊர். தலைமை இவ்வளோ சந்தோஷமா எங்க போறான் தெரியல. 8 வயசுலேருந்து அவன் கண்ட கனவு இன்னைக்கு நினைவா போகுது. உங்க அப்பா இந்த சீட்ல உட்கார்றதுக்கு 38 வருஷம் ஆச்சு தம்பி. அதனால்தான் அங்கிள் நான் சீக்கிரமா உட்காந்துட்டேன். உங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க தம்பி, என் வாக்கு பழிக்கும். நல்லா வருவீங்க பாருங்க. தேங்க்ஸ் அங்கிள். மை கமன். Yes. Hey Riyas. Congrats bro. Thanks. Congratulations Kumaran. Thank you. உட்காருங்க please. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனில இருந்து ப்ரொமோஷன்ல சீன போற முத ஆள் நீங்க தான். அத்தா கொடுக்க வேண்டியது சென்டிமெண்டா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இன்னும் 20 டேஸ்ல நீங்க கிளம்ப வேண்டியது வரும். Thanks. All the best. கண்டிப்பா சார். கலக்குங்க. Thanks. அண்ணா ஒரு நிமிஷம். அத்தா உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. Thanks. நினைச்சத சாதிச்சுட்ட. மேல சிறு போதுகாரன் கொடி இங்க பறக்கணும்னு எழுதி இருக்கு, அதை மாத்த யாரால முடியும்? கலக்கடா கலக்கடா, கடவுள் ஓம் பக்கம். என்ன தோணுது உனக்கு? என்ன
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர். புரியுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் மோசமான ஊர் இல்லைங்க, ரொம்பவே பாசமான ஊர். இந்த ஊர் மக்களை பற்றின கதை தாங்க இது. இவன் தான் ராசு. என்ன சாமி பாட்டும் கருப்பு சட்டியும் ஒன்றா வருதுன்னு பார்க்குறீங்களா? எந்த கொள்கையும் கிடையாது, பத்து பேர் மத்தியில் ஒத்த ஆளாக தெரியுன்ற ஆசை அவ்வளோதான். இவனுக்கு ஆத்தானா ரொம்ப பிடிக்கும், பணம்னா ரொம்பவே பிடிக்கும். ஆத்தால மகனும் பணம் சம்பாதிக்கிறத பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. ஊரே பற்றி எரிஞ்சாலும் இவங்க கல்லா கட்டுறது தான் முக்கியம். அண்ணே. என்னையா? சிவகங்கை ஜோசிய மாணிக்கத்தை பார்த்துருவாங்க, முக்கியமான சமாச்சாரம் பார்த்துருவாங்க. அப்படியா? இப்பயே கூட்டம் தெரியும். அவசியம் இல்லை, இப்போ கூட்டம் தெரியா. சாமி ராசுக்கு எல்லாமே இருந்தா. சாமி ஆட்டத்துக்குள்ள வந்துட்டான்னு போய் சொல்லு. ராச பத்தி தப்பா பேசினா மட்டும் இல்ல, நினைச்சாலே அடிப்போம். அடிக்க போறது எல்லாமே ராசு காம்பு. வெங்காயம் அண்ணன் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, நீங்க வேணா 1.5 லட்சம் கொடுங்க, நாங்க என்ன வாங்க மாட்டோம்னா சொல்ல போறோம். சரியா? என் பங்குக்கு 1.5 லட்சம் ரூபாய் போடு. அது மாத்திரம் இல்ல, கல்வெட்டுல நீங்க முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, கீழச்சிறு போது அபிப் முகமதுன்னு என் பேர் பெருசா எழுதிருக்கணும். மாமு, பணம் கொடுக்கறது புகழுக்காக தானே? அல்ல, புகழுக்காக இல்லையா. இன்னைக்கு இருக்கிறவங்க இன்னும் எத்தனை காலைக்கு இருக்க போறோம்? ஆனா வருங்கால சந்ததி வந்து பார்க்கும் போது இந்துவும் முஸ்லீமும் எவ்வளவு சமாதானமா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். நாம வேற வேறன்னு யாரையா சொன்னது? அக்பரு இந்து தாயிட்ட பால் குடிச்சாரு, நம்ம தெய்வமா வணங்குறமே ஐயா முத்துராமலிங்க தேவரு, அவர் முஸ்லீம் தாயிட்ட பால் குடிச்சோரியா? எல்லா ரத்தமுமே ஒண்ணுதான் ஐயா. மாமு வருத்தப்படாதீங்க, தெரியாம சொல்லிட்டேன். மனவளம் நல்லா இருந்தா மதம் நமக்கு ஒரு தடையே இல்ல. இப்ப கிளம்புறோம் பங்காளே, ரொம்ப சந்தோஷம். சரி, போயிட்டு வாங்க. மெதுவா மெதுவா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கத்தை கூட வாழ கடை வாங்குவ நீ? இறங்கி போ போ போ. யோ, எடுத்துருவாயா? ஓய், நாங்க என்ன கொண்டுகிட்டா ஓட போறோம். உள்ள கொண்டு போனா தலைவலி தைல கூட கிடைக்காது. இங்கேயே சிக்கனை அமுக்க வேண்டியதான். உள்ள ஒண்ணு பெட்டுக்குள்ள பழைய பேண்டதான் இருக்கு. நம்மளை பத்தி பூரா அப்பேலுக்கு தெரிஞ்சிருக்கியா? அடுப்பங்கரையில இருக்காங்க, ரொம்ப கோவமா இருக்காங்க. தெரியுமா? போமா, நீ வேற. நான் எங்க அப்பா வீட்டுல பாக்காத காசா இல்ல உங்க அப்பா சம்பாதிக்காத காசா?
நம்மளே ஆறு ஏழு குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம். நீ சம்பாதிச்சுதான் என்ன குடும்பத்தை காப்பாத்தணுமா? ப்ளீஸ் மா, என்னோட ஆசமா அது புரிஞ்சுக்கோ. மறுபடியும் மறுபடியும் அதை பத்தி பேசாத போ. எல்லாம் உங்க அப்பா குடுக்குற இடம். இன்னையா சட்டிபானை உருளுது, அங்க உருள்றது அண்டா இல்லையா? ஏன் ஈரக்குல இன்னைக்கு நம்ம கஞ்சி கட்டு போல. ஏன் மருமகனே, வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவுமே தெரியாம சாக்கெட்டுகளை ஊக்குகளையும் போட்டு தச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு பேச்ச குறைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க. கஞ்சிக்கு தட்டுப்பாடு வராது, உங்களுக்கு கஞ்சிக்கு தட்டுப்பாடே வராது. ஏ குமர வராங்கயா? பாப்பா வா குமர. பா என்னய்யா, அம்மா சைனாக்கு போக கூடாதுன்றாங்க. நீ இப்பதானே வந்திருக்க, குடிச்சிட்டு ரெடியா இரு, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். போகையா மாப்பிள, நீ இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போற, அதுக்கு தான் உன் தங்கச்சி கோழி இருக்க சொல்லிருக்கா. அப்ப இன்னைக்கு விட மாட்டேன். என்னைக்கு அவனை விட்டுருக்கேன். ஒரே ஒரு புள்ள, அவ ஏன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன்ல? இந்த பார், அவ ஒண்ணு சின்ன பையன்ல, அவனோட முடிவே அவனே எடுக்கிற வயசு. ஆனா அவ நீங்க சொன்னா கேப்பான்ல? நான் சொன்னா கேப்பான், ஆனா நாளைக்கு அவன் நம்ம இல்லாதப்ப நம்ம அப்பா அம்மா சொன்னதுனாலதானே நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, அதுக்கப்புறம் நம்ம பாசமா வளர்த்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிரும்ல. சாப்பிடுறேன்னு சொல்றேன். நல்லா